இன்னைக்கு வீடியோல எப்படி பென்சில விஷுவலா மறைய வைக்கிறது. எப்படி உங்கள்கிட்ட இருக்க காயினை விஷுவலா மறைய வைக்கிறது. ஈவன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சேஃப்டி பின்னை எப்படி விஷுவலா மறைய வைக்கிறது. இதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பென்சில் வந்து தேவை. பேக்கில் இந்த எரேசர் இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து வேணும். இது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக பென்டானிக்கோட பென்னு, இந்த பிளாக் கலர் பென்னு எல்லா புக் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். எதுக்காகனா இதோட கிரிப்பு வந்து நமக்கு தேவை. இந்த கிரிப்பை மட்டும் நம்ம கழட்டிக்கலாம். இந்த கிரிப்போட ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து பெருசாக இருக்கும். சின்னதாக இருக்க பக்கத்தை பென்சிலோட பேக் சைடில் இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லூஸாக போயிட்டு வரணும். அதே மாதிரி இந்த பென்சிலோட டிப்பில் வந்து இது ஸ்டாப் ஆகணும், இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்பை வெளியே எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன நைஃப் மூலமா இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த இடத்த இப்படி வெளியே வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பென்சில் இப்படி விரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ பிளேட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன நைஃப் வச்சு எல்லா பக்கமும் இப்படி எடுத்து விடுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கணும். எதுக்காகனா இப்போ நீங்கள் இந்த கிரிப்பை உள்ளே விடுறப்போ இந்த இடத்துல வந்து இடித்து ஸ்டாப் ஆகிக்கும். தெரியுதா, இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிக்கும், இதை தாண்டி வெளியே வராது. அதுக்காக இதை கொஞ்சம் இப்படி வெளியே விரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த பென்சிலில் இருக்கக்கூடிய பேக்கில் இருக்க எரேசரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு எரேசரோட ஸ்லாட் மட்டும் தேவை. இந்த எரேசரோட ஸ்லாட்டில் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இதை காம்பஸை யூஸ் பண்ணி இந்த ஹோல்ஸ் ரெண்டையும் பெருசு பண்ணிடுங்க. இதில் நம்ம ரப்பர் பேண்டை கட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் அந்த கிரிப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ரப்பர் பேண்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிப்பை நீங்கள் வெளியே எடுக்க முடியாது. ஸோ அந்த கிரிப்பு வந்து இங்கே ஸ்டாப் ஆகிக்கும். இப்போது இந்த பேக் சைடில் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ரப்பரை வந்து கட்ட போகிறோம். ஸோ பேக் சைடில் கட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் செட்டப்பு. ஒரு பக்கம் பென்சிலோட டிப்பில் கட்டியிருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து சேஃப்டி பின்னோட எண்டில் வந்து கட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இதோட செட்டப். பென்சில் வந்து இங்கேயும், இந்த பின்னை வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஷர்ட்டில் கிளிப் பண்ணுமோ நீங்கள் உள்ளே ஷர்ட்டோட உள்ளே வந்து கிளிப் பண்ணிக்கலாம். ஷர்ட்குள்ளே வந்து ரப்பர் பேண்ட் வருது. நீங்கள் இந்த கிரிப்பை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரப்பர் பேண்ட் தெரியாது. பென்சிலை காமிச்சிட்டு கையை இப்படி நீட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பென்சில் ஷர்ட்குள்ளே வந்து போயிடும். ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்பை ஃப்ரண்ட்டில் கொண்டு வரீங்க. ஸோ இந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்குள்ளே அந்த பென்சில் போயிடும். கிரிப்பை ஃபுல்லாக உள்ளே தள்ளினதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் வந்து இப்படி பண்ணிங்கன்னா, ஸோ அப்படியே கையை நீட்டும் போது பென்சில் வந்து உள்ளே போயிடும். ஸோ ரெண்டு கையிலையும் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பென்சில் மட்டும் வேனிஷ் பண்ண முடியாது, இதில் காயின் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ காயினோட ஒரு பக்கம் ரப்பர் பேண்டில் ஒட்டியிருக்கேன், இன்னொரு பக்கம் சேஃப்டி கிளிப் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஷர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மெத்தட் தான் காயினுக்கும். இன்னொரு மெத்தட் வந்து ரெண்டு பக்கமும் சேஃப்டி பின் வச்சுருக்கேன். ஸோ ஒரு சேஃப்டி பின்னாக உங்கள் ஆர்மில் போட்டுக்கிட்டு இன்னொரு சேஃப்டி பின்னாக உங்கள் கையில் பிடிச்சிக்கலாம். ஸோ இதே மெத்தட் தான் சேஃப்டி பின்னுக்கும்.